அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழ் அழி இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஜியோ போனை கேன்சல் பண்றது எப்படி? இந்த ஒரு கேள்விதான் 500 ரூபாய் செலுத்தி ப்ரீபுக் பண்ணவங்க பல பேர் மனதில் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு இதுவரையும் நமக்கு இதற்காக தேர்ந்திருக்கிற பதில் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கடுமையான போட்டியோட ரொம்பவே ஆர்வமா புக் பண்ணப்பட்டதுதான் ஜியோ போன். சோ அனைவருமே வந்து ரொம்பவே ஆர்வமா புக் பண்ணாங்க. இப்ப அனைவரும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற முக்கியமான காரணம் ஜியோ அப்டேட் பண்ணிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை பத்தி நம்ம ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுருக்கோம். நீங்க பாக்கல அப்படின்னா அதோட லிங்க் இந்த ஐ பட்டன்ல கொடுக்குறேன். முதல்ல அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்துருங்க. இப்ப கேன்சல் பண்றது என்ன பண்ணலாம்? முதல் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அபிஷியலா கேன்சல் பண்ணி 500 ரூபாய் திரும்பி பெறது முடியாத ஒரு காரியம். அந்த ஒரு ட்ரிக் வந்து இப்போதையும் யார் சொன்னாலும் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பிகாஸ் ஜியோ தரப்பாலேயே அது வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அவங்களோட கஸ்டமர் கேர் மூலமா கூட. ஓகே சார், சார் கேன்சல் பண்ண முடியாது சார். ஆக்சுவலா அது கேன்சல் ஆப்ஷன் இல்ல. ஓகே, வேணா நீங்க வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சார். எஸ், அப்ப ஜியோ போனா கன்ஃபார்மா வந்து கேன்சல் பண்ணி 500 ரூபாய் பெற முடியாது. இப்ப இதற்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன ஜியோ தரப்பால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவா அவங்க கொடுக்குற ஆப்ஷன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வாங்கி சேல் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல நமக்குள்ள இருக்கிற ஒரு கேள்விதான். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 500 ரூபாய் செலுத்தினீங்க, 1000 ரூபாய் செலுத்தி போன பெற்றுட்டு நீங்க வந்து அதை வந்து சேல் மாதிரி பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தெரிந்தவர்களோட மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். சோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து அனைவருக்குமே வந்து அப்ளிகபிளா இருக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜியோ போனை இன்னொரு நண்பருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. சோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜியோ போன் பத்தி அனைத்தும் தெரிந்தும் ப்ரீபுக் பண்ண முடியாம யாராவது உங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து ஜியோ போன் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணி ப்ரீபுக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜியோ போனை அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து எந்த ஜியோ நம்பர்ல இருந்து வந்து ப்ரீபுக் பண்ணீங்களோ அதோட மை ஜியோ ஆப்ல அந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய மை வவுச்சர்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. சோ அந்த நம்பர் நீங்க யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவரோட நம்பர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க போனை வந்து வெறும் 1000 ரூபாய் செலுத்தி போன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அவங்களுடைய பெயர் அவங்களோட நம்பர்லயே வந்து இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். சோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஒரு ஆப்ஷன் தான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இப்போதைக்கு நமக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அனைத்தும் தெரிந்தும் ஜியோ போன் வாங்கணும் அப்படின்னு யாராவது இருப்பாங்களா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ இதற்கான ஒரு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து ஜியோ வந்து கேன்சல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாகணும். சோ அப்படி ஆப்ஷன் கொடுக்கும் பட்சத்துல வந்து 500 ரூபாய் வந்து நமக்கு வந்து ரீஃபண்டா கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னாதான் இதற்கான ஒரே ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். சோ இப்போதையும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது மட்டும்தான். சோ இதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நம்ம வருங்காலங்களில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சோ மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. யாராவது உங்க நண்பர்கள் வந்து ஜியோ போன் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு புக் பண்ணாம கூட இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.